பெட்ரோல் டீசல் கேஸ் மற்றும் சுங்க கட்டணம் விலை உயர்வு காரணமாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை கிலோவிற்கு 10 முதல் 20 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தரக்கிறார் செய்தியாளர் பவித்ரா. அந்த நேரலையை தற்போது பார்க்கலாம். பவித்ரா, நேரலில் இணைந்திருக்கிறீங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு, விலைவாசி விலை உயர்வு எப்படி இருக்கிறது தற்பொழுது? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை குறைந்த நிலையில் இன்று ஒரே நாளில் காய்கறிகளின் விலையானது கிலோவுக்கு 10 முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. இதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. அது மட்டும் இல்லாமல் சுங்க கட்டணம் விலை உயர்வு காரணமாகவும் இந்த காய்கறிகளின் விலையானது உயர்ந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலையானது 5 முதல் 10 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. அதே போல குறிப்பாக பீன்ஸ் கிலோ கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு விற்பனையான பீன்ஸ் இன்று கிலோ 80 முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதே போல அவரைக்காயும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 20 ரூபாய்க்கு விற்பனையான அவரைக்காய் இன்று கிலோ 80 லிருந்து 90 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் துணைத் தலைவர் ரமேஷ் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இன்றைய தினம் காய்கறிகளின் விலை வந்து உயர்ந்திருக்கு, இதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா டீசல் விலை உயர்வு ஒன்று, வண்டி வாடகை அதிகமாகிடுச்சு, சுங்க கட்டணமும் அதிகமாகிடுச்சு. இதனால் இங்கே வர்ற காய்கறியில் கிலோவுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா கூட்டி விற்கிறாங்க. கடந்த 2-3 நாளாகவே 3 நாளைக்கு முன்னாடி 50 ரூபா 40 ரூபா விற்ற பீன்ஸ் வந்து இன்றைக்கி 80 90 70 அந்த மாதிரி ஆகிடுச்சு. எல்லா காய்கறியுமே ஒரு 10 ரூபா 15 ரூபா அதிகமாகிடுச்சு. ஒரு 2 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆந்திராவில் வந்து யுகாதி பண்டிகைன்றதுனால காய்கறி வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் 3 நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். சார், அடுத்த கட்டமாக மேலும் காய்கறிகளோட விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி குறையலாமா சார்? வாய்ப்புலாம் இல்லை, குறையலாம் குறையலாம். என்ன இந்த 2-3 நாள் இந்த பண்டிகைன்றதுனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அது அப்படி ஏறினாலும் அதிகபட்சமாக ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாகும். தவிர ரொம்ப போகாது, ரொம்ப ஏறுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். தொடர்ந்து காய்கறிகளின் விலையானது நேற்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பிலிருந்து தொடர்ந்து இன்று அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பீன்ஸ் மற்றும் அவரைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையானது 20 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 60 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அடுத்த 2 தினங்களில் அல்லது காய்கறிகளின் விலை குறையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருட்களின் விலையும் உயர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இந்த சூழலில் தொடர்ந்து சுங்க கட்டணம் விலை உயர்வு காரணமாகவும் இந்த காய்கறிகளின் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விலை உயர்வு இனி வரும் காலங்களில் குறையலாம் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி பவித்ரா.